திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவனருள் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கையில் வில்லோடு சிவபெருமானும் முருகனும் காட்சி தரும் அற்புத திருத்தலமான திருவேட்டக்குடி தேவார தலத்தை இன்று காண இருக்கிறோம். காரைக்காலிலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது. காரைக்காலில் இருந்து தரங்கம்பாடி செல்லும் சாலையில் அமைந்துள்ள இந்த நுழைவாயிலின் வழியே உள்ளே சென்றால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் திருவேட்டக்குடி திருத்தலம் அமைந்துள்ளது. சாலையை ஒட்டியே அமைந்துள்ள கோயில் 5 நிலை ராசகோபுரத்தோடு அற்புதமாக காட்சி தருகிறது. ராசகோபுரம் கடந்ததும் கோயிலின் முன்மண்டபம். பலிபீடம் கொடிமரத்திற்கு அடுத்து நந்தியம்பெருமான் அமைந்துள்ளார். தூய்மையாக பராமரிக்கப்படும் கோயிலை கண்டு உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. இது கருவறையை ஒட்டி அமைந்துள்ள முதலாம் திருச்சுற்று. கருவறையின் வெளிப்புற கோட்டத்தில் அமைந்துள்ள புடைப்புச் சிற்பங்கள் அருமை. கல்லாலின் கீழமர்ந்து நால்வர்க்கு வேதம் உரைத்த நாயகன் இங்கு சிம்மம் தாங்கும் பீடத்தின் மீது அருள் புரிகிறார். முருகப்பெருமான் ஒரு முகத்துடன் வள்ளி தெய்வானையோடு காட்சி தருகிறார். இங்கு புன்னைவனநாதர் தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார். புன்னைவனநாதர் சன்னதிக்கு இருபுறமும் திரு ஞானசம்பந்தரின் சிலையும் சனீஸ்வரனின் சிலையும் பிரதிட்டை செய்யப்பட்டுள்ளது. அர்ச்சுனன் தலயாத்திரை செய்து வரும் வேளையில் இத்தலத்திற்கு வந்திருக்கிறான். அப்பொழுது சிவபெருமான் தன் தேவியோடு வேட வடிவத்தில் அர்ச்சுனனுக்கு அருள் செய்ததாக தலபுராணம் சொல்கிறது. இது திருவிளையாடற் புராணத்தில் குறிப்பிட்டுள்ள மற்றொரு நிகழ்வு. சிவபெருமானின் சாபத்தால் மீனவ பெண்ணாக அவதரித்தாள் பார்வதி. பார்வதியை மணந்து கொள்ள மீனவனாக வந்த இறைவன் அப்பகுதியில் மக்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த சுறாமீனை அடக்கி மீனவ பெண்ணான பார்வதியை மணந்து கொண்டு சாபத்தை நீக்கி அருளினார். ஆதலால் இத்தலத்தில் இறைவன் மாசி மகத்தன்று வேடமூர்த்தியாகவும் அம்மை மீனவ பெண்ணாகவும் கடற்கரைக்கு எழுந்தருள்வார்கள். அச்சமயம் மீனவர்கள் சிவனாரை மாப்பிளையே மாப்பிளையே என்று கூவி அழைத்து கொண்டாடி மகிழ்வர். சிவபெருமான் சக்தியோடு மீனவராகவும் வேடுவராகவும் காட்சி தந்த திருத்தலம் திருவேட்டக்குடி. பிள்ளையின் பசியறிந்து அமுதூட்டும் உலக அன்னை இங்கு சாந்த நாயகி என்னும் திருப்பெயரோடும் சவுந்தர நாயகி என்ற திருப்பெயரோடும் அருள் புரிகிறார். முருகப்பெருமான் வில்லோடு இருக்கும் அற்புத காட்சி. சிவபெருமான் ஒரு கையில் சூளத்தோடும் மறு கையில் வில்லோடும் அம்மையுடன் அருள் புரியும் காட்சி. புன்னகை தவழும் உற்சவர் சிறையில் கம்பீரத்திற்கும் குறைவில்லை. உலகை ஆட்டுவிக்கும் நடராசர் சிவகாமி அம்மையுடன். இத்தலத்தில் அருள் புரியும் இறைவனின் திருப்பெயர் திருமேனி அழகர், வடமொழியில் சுந்தரேஸ்வரர்.
ஞான குழந்தையாம் திரு ஞானசம்பந்தர் இத்தலத்தில் உள்ள இறைவனை போற்றி பாடிய திருப்பதிகம் மூன்றாம் திருமுறையில் 66வது பாடலாக வருகிறது. திருச்சிற்றம்பலம். வண்டிரைக்கும் மலர்கொன்றை விரிசடை மேல் வரியறவங் கண்டிரைக்கும் பிறை சென்னி காவாளி கணை கழல்கள் தொண்டிரைத்து தொழுதிரைஞ்ச துளங்கொழி நீர் சுடற்பவள தெண்டிரைக்கண் கொணர்ந்தெறியும் திருவேட்ட குடியாரே. பாடலின் பொருள், வண்டுகள் ஆரவாரிக்கும் கொன்றை மாலையை விரிந்த சடையின் மேல் அணிந்து வரிகளையுடைய பாம்பைக் கண்டு பயத்தால் ஆரவாரிக்கும் சந்திரனை சடையில் சூடிய சிவபெருமானின் வீர கலல்கள் அணிந்த திருவடிகளை தொண்டர்கள் ஆரவாரித்து போற்றி வணங்க விளங்குகின்ற ஒளியையுடைய கடலில் உள்ள சுடர்போல் அலைகள் கொணர்ந்தெறியும் திருவேட்டக் குடியாரே. இறையொருள் பெற்று நலமுடன் வாழ்க.